ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தலையில் ஈறு பேனு பொடுகு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன டிப்ஸுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸை நம்ம சேனலுக்கு வந்திருக்க கமெண்டில் ரிஸ்வானாங்கிற சகோதரி கேட்டிருக்காங்க அவங்களுக்காகவும் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் வீவர்ஸ் எல்லாருக்காகவும் தான் இந்த நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் தலையில் பேன் வர்றதுக்கு முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலையில் அதிகமாக பூ வைக்கிறதுனால அந்த பூவோட வாசத்துக்கு தலையில் பேன் வைக்கும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்புவாக இருக்கட்டும் இல்லை தலைக்கு தேய்க்கிற எண்ணெயாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் அதிகமாக ஸ்மெல் இருக்கிற மாதிரியான ஆயில் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா அதனாலையும் தலையில் பேன் வைக்கும் வெளி இடங்களில் அதாவது கல்யாண வீடு இந்த மாதிரி சமயத்தில் ரிலேஷன் வீட்டுக்கெலாம் போயிருக்க நேரத்தில் அவங்களோட எல்லாம் சேர்ந்து தூங்கும் போது அதனாலையும் தலையில் பேன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பேன் தலையில் வந்துருச்சு அப்படின்னா அதிகமாக அதிகமாக தலையில் ஈர் வச்சிரும் அப்போ நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு டெய்லியும் தலை சீவுறதுக்கு முன்னாடி தலையில் பேன் கண்டிப்பாக வாரணும் இதை நீங்கள் ஒரு வாரத்துக்கு தொடர்ச்சியாக பண்ணணும் ரெண்டாவது வாரம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தலையில் பேன் வாருங்க மூணாவது வாரம் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பெயின் வாருனா போதும் எப்போதுமே நீங்கள் அடிக்கடி பேன் வாடுற பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக தலையில் பேன் வைக்காது இப்போ பேன் அதிகமாக இருந்தால் தான் ஈர் வரும் இப்போ இந்த பேனு ஈரை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் எடுத்திருக்கிறது வேப்ப இலை தான் எடுத்திருக்கேன் இந்த வேப்ப இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊருவி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் நெய்ஸாக அரைச்சிருங்க இப்போ நம்ம நெய்ஸாக அரைச்சிட்டோம் இதை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இதை நல்லா வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இதோடய ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவை இந்த ஜூஸை நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம முடியோட வேர்க்கால்களில் நல்லா படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிடுங்க இந்த மெத்தடில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணால் போதும் அதிக நேரம் வெயிட் பண்ண வேண்டாம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் எப்போதும் ரெகுலராக ஷாம்பு போட்டு குளிக்கிற மாதிரி போட்டு குளிச்சுருங்க இது மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒன் டைம் அதிகமாக பேன் இருந்துச்சுன்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது தலையில் பேன் பிரச்சனை இருக்கவே இருக்காது அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்காக நான் தேங்காய் தான் எடுத்திருக்கேன் தேங்காய் யூஸ் பண்ணும்போது நமக்கு முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நீங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நிறைய முடி இருக்கிற மாதிரி இருந்தால் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க கம்மியாக இருந்துச்சுன்னா கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக அடிச்சுட்டு அதோட பால் மட்டும் எடுத்துக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட மிளகு தூள் இல்லாட்டி இந்த தேங்காவை அடிக்கும் போதே அரை மூடி தேங்காவுக்கு பத்து மிளகு எடுத்துக்கோங்க இதுவே நீங்கள் கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திங்கன்னா அஞ்சு மிளகு எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க நல்லா முடியோட வேர்க்காலுகளில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இருபது நிமிஷம் மட்டும் தலையில் ஊற வச்சுட்டு நீங்கள் எப்போதும் போல் ஷாம்பு போட்டு குளிச்சிடலாம் இதில் மிளகு சேர்த்துருக்கனால தலையில் எந்த விதமான எரிச்சலும் அரிப்பும் இருக்காது நம்ம மிள மிளகு சேர்க்குறனால தலையில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை தலையில் பொடுகு பிரச்சனை இருக்காது முக்கியமாக தலையில் பேன் ஈறு பிரச்சனை இருக்காது இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை போட்டுட்டு வாங்க அதிகமாக தலையில் பேன் ஈர் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வாரத்துக்கு நீங்கள் ரெண்டு தடவை போட்டுட்டு வரலாம் இது நம்ம தேங்காய் பாலில் செய்கிறதுனால முடியும் நல்லா வளரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது இல்லாமல் நம்ம வாங்குகிற பேன் சீப்பு பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக பார்த்து வாங்குங்க நீங்கள் லோக்கலாக இருக்கிற பேன் சீப்புலாம் வாங்குனிங்கன்னா அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும் பேன் வலிச்சுட்டு அந்த பேனை எடுக்கிறதுக்காக நம்ம அகட்டினோன்னா அந்த பல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அகன்றோம் அதனால் பேன் சீப்பு நல்லா கண்ணாடி மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா பெயின் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பெயின்ஸ் இப்போ அகண்டு போகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம ராசிப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இந்த நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்